ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நாம் இன்றைக்கி மில்லட்ஸ் வெரைட்டியில் தினை அரிசிங்க, இந்த தினை அரிசி போய் எப்படி சமைக்கிறதுங்க பற்றி வீடியோ தாங்க இன்றைக்கி. அது எப்படி சமைக்கலாம் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போது தினை அரிசி வெஜிடபிள் சாதங்க இது. இப்போது இது வந்து தயிர் பச்சடியோடு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப சத்தானதும் கூட. அதனால் இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்னென்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், நான் வந்து தினை அரிசி எடுத்திருக்கேங்க, மில்லட் வெரைட்டியில் தினை. இது வந்து தினையும் பாசிப்பருப்பும், தினை ஒரு கப்புனா பாசிப்பருப்பு கால் கப்பு ரெண்டையும் கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேங்க. இப்போது புதுசாக சமைக்கிறவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா, இதுதாங்க தினை. இந்த மாதிரி தான் இருக்கும். இது மில்லட்ஸ் வெரைட்டிஸ் வந்தது தினை. இப்போ இதில் நாம் ஒரு கப்பு தினையும் கால் கப்பு பாசிப்பருப்பும் எடுத்து கழுவிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் இல்லைன்னா 1 ஹவர் நல்லா ஊற வச்சுக்கணுங்க. ஒரு கப்புக்கு பருப்பையும் சேர்த்து ஒரு கப்புக்கு 3 கப் தண்ணி வைக்கணுங்க. இப்போ அந்த மாதிரி நான் எடுத்து அளந்து வச்சுருக்கேன். இப்போ கேரட்டு ஒரு 1/2 கேரட்டு நறுக்கி வச்சுருக்கேன். பீன்ஸ் ஒரு 5-6 நறுக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பச்சை மிளகாய் 1-2 நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், பூண்டு வந்து ஒரு 5-6 பல் வந்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு அடுகு, உப்பு தேவையான அளவு. இப்போது நான் இதுக்கு சிறுகீரை எடுத்திருக்கேங்க. இப்போ புதுசாக சமைக்கிறவங்களுக்கு சிறுகீரைன்னா என்னன்னு தெரியாது இல்லைங்களா, இதாங்க. இப்போ நான் இதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம பொடியாக நறுக்கிக்கணும். நறுக்கிட்டு நம்ம இது கூட சேர்த்து செய்யணும். இது வந்து சாம்பார் குழம்பு மிளகாத்தூளுங்க. இது நான் வந்து இது ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், மஞ்சத்தூள் கொஞ்சம் தேவைக்கு. இப்போ நம்ம இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. தக்காளி வந்து இது புளிப்பு சுவைக்காக தக்காளி 2 எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் குக்கர் வச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு, ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சவுடனே நம்ம கடுகு தாளிச்சிக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம ஆனியன் சேர்க்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு பெரிய வெங்காயம்னா இருக்குன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் இருக்கிறதுனால சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டுங்க. பச்சை மிளகாய் போட்டுடலாம், கருவேப்பில போட்டுடலாம். கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி இதில் சேர்த்துடலாங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிட்டு நம்ம இப்போ தக்காளி இந்த 2 நறுக்கி வச்சுருவீங்களா, இதை போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் மீதி எல்லாம் ஆட் பண்ணலாம். இப்போ பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இந்த பூண்டு நறுக்கி வச்சோம் இல்லைங்களா, அந்த பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. பாருங்க, வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த கேரட் பீன்ஸ் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து இதில் போட்டுப்போம். கேரட் பீன்ஸை போட்டுட்டு நம்ம இப்போ கேரட் பீன்ஸு இந்த கீரை இது மட்டுமே போடணும்னு இல்லைங்க, பச்சை பட்டாணி வந்து போடலாம். இல்லை நம்ம அந்த சுண்டல், வெள்ளை சுண்டல், ப்ரௌன் கலர் சுண்டல், அது கூட நம்ம ஊற வச்சு இதில் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கை சேர்த்துக்கலாங்க, நல்லாயிருக்கும். அதே மாதிரி கீரை வந்து கீரைக்கும் ஆப்ஷன் வந்து சிறுகீரையே போடணும்னு இல்லை, நம்ம வெந்தயக்கீரை இல்லை பாலைக்கீரை சூப்பராக இருக்கும். அதுவும் ஒவ்வொரு கட்டு சேர்த்துக்கலாம். நம்ம இதில் க்ளீன் பண்ணிவிட்டு நறுக்கிட்டு சேர்த்திக்கிட்டா இந்த கேரட் ஒரு 1 நிமிஷம் கேரட்டும் பீன்ஸும் இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம கீரை சேர்த்தலாம்.
இப்போ இது ஒரு நிமிஷம் இந்த கேரட்டு பீன்ஸ் வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம இதில் கீரை சேர்த்துக்கலாம். ஏன்னா காய் கொஞ்சம் வேக லேட்டாகும், கீரை சீக்கிரம் வதங்கிடும் இல்லைங்களா. அதனால் அது ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கீரை சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா கொஞ்சம் வதக்குவோம். வதக்கிட்டு அதுக்கப்புறம் மற்றதை சேர்க்கலாங்க. அரைக்கீரை கூட சேர்த்துக்கலாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அரைக்கீரை, சிறுகீரை, பாலக்கீரை, வெந்தயக்கீரை இதில் ஏதோ ஒன்று சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா கழுவிட்டு பொடியாக நறுக்கி நம்ம சேர்த்துக்கலாம். இதோட இப்போ பாருங்கள் போதும், நம்ம கீரையும் போட்டு வதக்கியாச்சு. இப்போ நம்ம இந்த சாம்பார் பொடி, மஞ்சத்தூள் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு சும்மா ஒரு பரட்டு பரட்டிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ அரிசி தண்ணி எடுத்து வச்சிடலைங்களா, தினை அரிசியும் தண்ணி கலந்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. போதுங்க, ரொம்ப வதக்குனா வந்து தீஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போது நான் இந்த தண்ணி அரிசி நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் இல்லைங்களா, தினை அரிசியும் பருப்பையும் இதில் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. இப்போ ஒரு கப்புக்கு 3 கப் தண்ணி ஊற்றுனுங்க. இப்போது நான் தண்ணி இது கரெக்டாக வச்சுட்டேங்க. இப்போ தேவையான சால்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சால்ட்டு பத்தலைன்னா நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கு தந்து வச்சுட்டு இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டுங்க. ஒரு 2 விசில் இல்லைனா 3 விசில் விட்டால் போதுங்க, நல்லா சாதம் நல்லா சூப்பராக ஆகிடும். தயிர் பச்சடியோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ கேரட்டு, பீன்ஸு, கீரை இதை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கத்திரிக்காய் ஒன்று, முருங்கைக்காய் ஒன்று இந்த மாதிரி கூட ஆட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். அதே மாதிரி பாசிப்பருப்புக்கு இதில் நம்ம துவரம்பருப்பும் போட்டுக்கலாங்க, ஆப்ஷனல் தான். இப்போ நான் குக்கர் மூடி போட்டாச்சுங்க. நான் இப்போ ஒரு 3 சவுண்டு விட போகிறேன். அவங்கவுங்க வீட்டு குக்கர் பொறுத்துங்க. இப்போ ஒவ்வொருத்தர் வந்து சாதா இதுக்கே வந்து 4 சவுண்டு 5 சவுண்டு விடுவாங்க. இது வந்து தென்னரிசி கொஞ்சம் ஹார்டானது தான், அதனால் நான் வந்து ஒரு 3 சவுண்டு, நான் நார்மல் அரிசிக்கு 1 சவுண்டு தான் விடுவேன், இதுக்கு வந்து 3 விட போகிறேன். இப்போ அவங்கவுங்க வீட்டு குக்கர் எந்த மாதிரியோ அந்த மாதிரி பார்த்து நீங்கள் வச்சுக்கோங்க. இது வெயில் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் 3 சவுண்டு வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பேன். இப்போ கேஸ் போயிருச்சு, நம்ம மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. தினை அரிசி வெஜிடபிள் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நம்ம ஒயிட் ரைஸ் மாதிரிலாம் உதிரி உதிரியாக இருந்தால் சாப்பிட முடியாதுங்க, ஓரளவுக்கு இப்படி தான் இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம காய்கறி, கீரை எல்லாம் வந்து பேலன்ஸ்டாக வந்து நம்மளுக்கு விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் கிடைக்கிற மாதிரி நல்லா ஃபைபரோட ஒரு வெஜிடபிள் ரைஸு, தினை அரிசி தயாராகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.